ராக்ஃபோர்ட் டைம்ஸ் நடத்துக்கிற இந்த ஃபேபுலஸ் ஃபீமேல் அவார்ட், இதற்கான பத்திரிகை எங்கே வச்சோம்னா ஒரு நடு ரோட்டில் வச்சு தான் கொடுத்தார் எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு உரிமை அவருக்கு என்மேல் உண்டு, எனக்கும் அவர் மேலே அந்தளவுக்கு உரிமை உண்டு. பத்திரிக்கை வச்சுட்டு நான் வண்டியில் கிளம்பிட்டேன், ஃபோனில் வராரு. என்ன பத்திரிக்கையை வாங்கினீங்க, வரேன்னு சொல்ல வரலன்னு சொல்ல ஏதாச்சும் சொல்லணும்ல அப்படின்னாரு. கூட்டத்தோடு இருக்குது, ஆனால் கண்டிப்பாக எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே எல்லோரும் பேசுன மாதிரி தான் கிளம்புற இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு வேளாண்மை பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 33,000 கோடி ரூபாயில் இன்றைக்கு வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்துவிட்டு அந்த நிகழ்வு முடிஞ்சோடனே நேரடியாக நாங்கள் என்னுடைய ஆர்வி நண்பன் உதயநிதி ஸ்டாலினோடு மதுரைக்கு சென்று அங்கே ஒரு சிலை திறப்பு விழாவை முடித்துவிட்டு அவரை அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சுட்டு நேராக இங்கே வரேன். நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன், ஆனால் என்னதான் சோர்வாக இருந்தாலும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்துடைய பெண்கள்லாம் விருது பெறும்போது இருக்கிற அந்த மகிழ்ச்சி அது ஒன்றே போதும் எங்களுக்கு, ஒரு புத்துணர்ச்சி தருவதாக இருக்கின்றது. ஆக அந்தளவுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நமது ஐஜி சார் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். அவர் இன்றைக்கு அவர் கலந்து கொண்டிருக்கிறது உள்ளபடியே எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கின்றது. அதே மாதிரி நம்முடைய நடிகர் அண்ணன் வந்திருக்கிறாங்க, ஒரு நடிகர் மட்டும் இல்லை மிகப்பெரிய அரசியல் விமர்சகர், அவளை ஈசன் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு கேள்வியை கேட்கக்கூடியவர் அவர். இன்றைக்கு எல்லாமே ஒரு குடும்பமாக இன்றைக்கி நம்ம எல்லாம் வந்திருக்கோம், நிறைய குட்டீஸ்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்வதற்கு ஆட்சி பொறுப்பதற்கு வருவதற்கு காரணமே பெண்கள் தான், அதை என்றைக்குமே நாங்கள் வந்து மறக்க மாட்டோம். நீங்கள் கொடுத்த பொறுப்பு தான் இன்றைக்கு நாங்கள். இன்றைக்கு ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கான ஆட்சியாக தான் நடந்துகிட்ருக்குது. அது உள்ளாட்சி அமைப்பில் 50% இடஒதுக்கீடாக இருந்தாலும், பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதாக இருந்தாலும், உங்களுடைய சுயதொழில் குழுக்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும், நகை கடனை தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும், 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற பெண்கள் நாளைக்கு உயர்பட்ட படிப்புக்கு போகும் பொழுது மாதம் 1000 ரூபாய் என்கின்ற அளவுக்கான அறிவிப்பாக இருந்தாலும், இவர் பெண்களுக்கான ஒரு ஆட்சியாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய மாண்பு முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களை இன்றைக்கு பெருமைப்படுத்தும் விதமாக இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்வது எங்களுக்கு நாங்களே பெருமை தேடிக் கொள்வதற்கு சமம். அது நம்முடைய திருச்சி மாவட்டம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய முன்னாள் மேயர் திருமதி சுஜாதா வந்திருக்காங்க, இன்றைக்கு துணை மேயர் சகோதரி திவ்யா வந்திருக்கார்கள். பல துறையில் இன்றைக்கு சாதித்த பெண்கள்லாம் இருக்கீங்க. நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு வந்து ராணி மங்கம்மாவை பற்றி சொல்கிறோம். நம்ம நீங்கள் அம்மா மட்டும் பார்த்தா கட்டினதவங்க தான், என் தொகுதியில் இருக்கிற கிளக்குறிச்சியில் இருக்கின்ற தங்குகின்ற சத்திரத்தை அன்னைக்கே கட்டி கொடுத்தார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மத பிரச்சனையே வந்ததே கிடையாது, வந்தாலும் நடுநிலையோடு நின்றக்கூடியவர் தான் ராணி மங்கம்மாள். அவர்கள் பிறந்த ஒரு மாவட்டம் நம்முடைய திருச்சி மாவட்டம் உள்ளபடி அது நமக்கு ஒரு பெருமையான ஒன்று. அதே போன்ற நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் முசிறி மாவட்டத்தை சார்ந்தவர் தான், மிகப்பெரிய எழுத்தாளர் சாகித்ய அகாதமி பெற்ற அவர்கள் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன் என்னுடைய தொகுதியில் ஒரு காலத்தில் தோழர் பாப்பா உமாநாத் அவர்கள், இன்றைக்கு அவர் இட்ட அந்த பணிகளை தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். பாப்பா உமாநாத் இருக்கின்றார்கள். 1865 பெண்களால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை எந்த மாவட்டத்திலிருந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சி மாவட்டம் தான். அந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அமிர்தவசினி அப்படிங்கின்ற அந்த பத்திரிகை அன்றைக்கு நடத்தியவர் அமிர்த பாபு என்கின்றவர். ஆக இது போன்ற பல பெருமைகள் கொண்டது நம்முடைய திருச்சி மாவட்டம். நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய பெண்கள்லாம் இன்றைக்கு இது போன்ற விருதுகளை பெறுகின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு சோதர் லக்ஷ்மண் அவர்களுக்கு இன்றைக்குமே நான் வந்து என்னுடைய பாராட்டுகள் உரியவராக நான் பார்ப்பேன். இவர்களுக்கு மட்டுமல்ல, நான் இந்த 2021 நான் சட்டமன்றத்தில் மீண்டும் திருவனந்தபுரத்துக்குள்ளே நின்றபோது எனக்கு பல அறிவுரைகளை ஆரம்ப கட்டத்தில் நான் எந்த தொகுதியில் நான் நிற்க வேண்டும், எப்படி நிற்க வேண்டும், எதிர்த்து நிற்பவர் யார், அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று அந்த தேர்தல் அவர் ஒருத்தர் ஆள் மூலமாக சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சுட்டே இருப்பார். அதன் மேற்கொண்டு தான் லக்ஷ்மணனே சொல்லிட்டார்னா இப்போ நான் இதில் தான் நான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அளவிற்கு நாங்கள் அதை உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஐஜி சார் சொன்னது மாதிரி இன்றைக்கு ஒரு சமுதாயத்திற்கான பிரச்சனையை அந்த ஆர்டிக்கலாக எழுதக்கூடிய ரொம்ப கும்ப கம்மியாகிடுச்சு இன்றைக்கி பத்திரிகைகள்லாம். அதில் இன்றைக்கி ஒரு முதன்மை பத்திரிகையாக நம்ம ராக்ஃபோர்ட் டைம்ஸ் இருக்கின்றது. எல்லாரும் சொன்னது மாதிரி இது வார பத்திரிகை தினசரி பத்திரிகையாக வர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. அதை கண்டிப்பாக அவரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக அதை செயல்படுத்துவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆக இங்கே வந்திருக்கின்ற பெண்கள் நீங்கள் மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் பெண்ணினமாக பிறந்த எல்லாருமே சாதனையாளர்கள் தான். அப்படி எல்லோருக்குமே அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற விதமாக இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய
வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்கிறேன். நன்றி.